விவோஸ் கோட் படம் இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுதுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சொல்லி எல்லா நாட்டிலையும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மக்கள் வந்து ஆரவாரமாக ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. காரணம் என்ன, விஜய் இதுக்கப்புறம் ஒரு படம் மட்டும் நடிக்கிறாங்க, அரசியல் இறங்குறாங்க, அதுதான் முக்கியம். ஸோ வெங்கட் பிரபு இந்த படத்தில் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாமே வேற லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், சுனேகா சொல்லிட்டு, மீனாட்சி சௌந்தர் சொல்லிட்டு பல பல நட்சத்திரம் வந்து பார்த்திங்க இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மக்கள் கிட்ட பெரிய வந்து வைபே சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த படத்துல கதை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மூணு விஜய் கரெக்டர்ல காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்ல விஜய் மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி காட்டுறாங்க. அடுத்த கரெக்டர் பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு கரெக்டர், அதாவது ஒரு ஏஜ் பர்சன் கரெக்டர் மாதிரி காட்டுறாங்க. தேர்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்க மாதிரி, சிச்சுவேஷன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த மூணு கரெக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்டா இந்த படத்துல வந்து விஜய் வந்து வொர்க் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல்ல சில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஃப்ரெண்ட்ஸ் கொலை பண்ணிடுறாங்க. வந்து அவங்கள சேஸ் பண்ணி எப்படி கடைசியில கொலை பண்ணி எப்படி வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஜெயிக்கிறா தான் இந்த படத்தோட கதை. படத்தோட டியூரேஷன் வந்து 3 hours. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் நான் சொல்கிறாங்க, இவ்வளவு போக தேவையில்ல, கம்மியாக இருந்தால் நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து பாட்டு அந்தளவுக்கு வந்து கேட்ச் ஆகல, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த பாட்டு இல்லை. ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் நல்லா இருக்கு, மற்ற பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மைக் மோகன் இந்த படத்தில் வந்து வில்லன் அடிச்சிருக்காங்க. ஸோ மைக் மோகன் உங்களுக்கே தெரிய விஷயம், அவர் நடிச்சாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுங்க. இப்போ வந்து ரொம்ப வருஷமாக வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு, இவர் பர்சனல் விஷயமா வந்து நடிக்க வரலங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா மைக் மோகன் நடிச்சிருக்காங்க. மக்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மைக் மோகன் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் எப்படி ஒரு கன் எடுத்து விஜய் நெத்தியில் வைக்கும் போது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாண்டி விஷயம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லி அந்த கேரக்டர் ஒன்றி போய் வந்து மைக் மோகன் நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சீன் சொல்லிட்டு நிறைய இடத்துல சண்டை காய்ச்செல்லாம் நல்லாவே இருக்கு. படத்தில் கண்டிப்பாக விஜயகாந்த் வரும்போது மக்கள் செம்மையாக விசில் போட்டு செம ஆரபாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. செலவும் சரி, கேரக்டர் வைஸ்லையும் சரி, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். காரணம் என்னன்னா படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மக்கள் கிட்டேருந்து நல்ல வரவேற்பு இருக்குங்க. நீங்கள் படம் பார்த்து எப்படி சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.